வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட்ல நிஃப்டி பாத்தீங்க அப்படின்னா மண்டே டியூஸ்டேல ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இருந்துச்சு. அதுக்கு வேர்ல்டு மார்க்கெட்டும் சரி, அதே மாதிரி வேர்ல்டு எக்கனாமிக்கல் டேட்டாவும் எல்லாமே சப்போர்ட் பண்ணுச்சு. இந்தியாலையும் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்துச்சு, அதுவும் வந்து இப்ப இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டா இருந்ததுனால மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. உன்னாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல அப்சைடு தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில பாசிட்டிவான ஃபேக்டர்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்றதுனால இப்ப மார்க்கெட் வந்து ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி டைம்ல வந்து ஒரு சில குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் வந்து இன்னும் அட்ராக்டிவான பிரைஸ்ல இருக்கு. அந்த வகையில பேங்கிங் செக்டர்ல டாப் லேயரா இருக்க HDFC பேங்க்கும் இப்போ ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல இருக்கு. அதுக்கு காம்படிட்டரா இருக்க அதர் பேங்க்ஸும் ஓரளவுக்கு அட்ராக்டிவான பிரைஸ்ல இருக்கு. இன்னைக்கு வந்து HDFC பேங்க் கன்சிடர் பண்ணலாமா இல்ல அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கிற அதர் பேங்க்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம்ங்கறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம அனலைஸ் பண்ண போறோம். நம்ம சேனல்லயே பாத்தீங்க அப்படின்னா பிஃபோர் 5 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். கூடிய சீக்கிரம் வந்து இந்த எக்கனாமிக்கல் டேட்டா எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவா மாறும், அந்த டைம்ல வந்து டெஃபினட்டா வந்து நிஃப்டி வந்து 21,000 பாயிண்ட் வந்து அச்சீவ் பண்ணிரும். ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம ஒரு அட்ராக்டிவான ஸ்டாக்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். எக்ஸாம்பிளுக்கு HDFC பேங்க கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ 1350 ரூபா 400 ரூபா அந்த ரேட்ல இருந்துச்சு. அதை கன்சிடர் பண்ணுங்க. மார்க்கெட் வந்து ஹை ஆகிறப்ப வந்து இந்த பேங்கிங் செக்டர் எல்லாமே வந்து பாசிட்டிவா மாறும் அப்படின்னு சொன்னோம். இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து 21,000 பாயிண்ட் வர்றதுக்கு பேங்கிங் செக்டருக்கு ஒரு பெரிய வகையில சப்போர்ட் பண்ணிருக்கு. நம்ம ஆல்ரெடி HDFC பேங்க் பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். 6 மந்த்துக்கு முன்னாடி நம்ம வந்து அனலைஸ் பண்ணப்ப இது 1400 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. டெஃபினட்டா வந்து இது 1600க்கு மேல பாசிட்டிவா போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னுமே வந்து இது ஒரு அட்ராக்டிவான பிரைஸ் தான். ஃபியூச்சர்ல வந்து இன்னும் நல்லா வந்து ஃபாஸ்டா குறவுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதுக்கு உண்டான ரீசன்ஸ் தான் இப்ப நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு போர்ட்போலியோ அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அது வந்து ஒரு சில குவாலிட்டியான ஸ்டாக்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஸ்டாக்கில் வந்து நம்ம லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணா என்னென்ன பேராமீட்டர்ஸ் வந்து அனலைஸ் பண்ணணும், ஒரு ஸ்டாக்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், இதை பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதை பத்தி டீடைலா பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து போர்ட்போலியோன்னு பிளேலிஸ்ட் ரெஃபர் பண்ணுங்க. அது உங்களோட போர்ட்போலியோ பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். 6 மந்த்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மெர்ஜரை பத்தி டீடைலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா HDFC பேங்க்கும் HDFC லிமிடெடும் வந்து மெர்ஜர் பண்ணாங்க. அதுல 25 HDFC லிமிடெட் ஷேர்ஸ்க்கு வந்து 42 HDFC பேங்க் ஷேர்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லாம தான் இருந்துச்சு. அப்ப அந்த டிஃபரன்ஸ் மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் அதுவும் வந்து பெரிய டிஃபரன்ஸ் இல்லாம தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் வந்து மெர்ஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்ல ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லாம தான் இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆயிட்டே இருந்துச்சு. இந்த மெர்ஜர் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா டாப் குளோபல் பேங்கிங்ல பாத்தீங்கன்னா இவங்க 4th place வந்து, அதாவது JP Morgan, ICBC, அதே மாதிரி பேங்க் ஆஃப் அமெரிக்கா, அதுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய பேங்கா இருக்கிறது வந்து HDFC பேங்க் தான் மாறிச்சு. ஸோ வேர்ல்டுலயே வந்து 4th largest பேங்கா மாறிச்சு. அதாவது இந்தியன் பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் இவங்க 1st place இருந்தாங்க. இந்தியாவில் டாப் இந்தியன் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ரிலையன்ஸ்க்கு அடுத்தபடியே வந்தாங்க. இப்ப மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா TCS வந்து 2nd place இருக்கு. இப்ப இவங்க 3rd place மூவ் ஆயிருக்காங்க. ஏன்னா இவங்க TCS வந்து ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால இவங்க மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. இப்ப 12 லட்சம் கோடிக்கு மேல இருக்கிற கம்பெனியா தான் வந்து HDFC பேங்க். TCS HDFC வந்து பாத்தீங்க அப்படின்னா 12 லட்சம் கோடிக்கு மேல இருக்கிற மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற கம்பெனியா மாறி இருக்காங்க. இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட், அதாவது குளோபல் ரேங்கிங்கும் சரி, அதே மாதிரி இந்தியன் பேங்கிங்ல 1st placeம் சரி, அதாவது இந்தியன் கம்பெனிஸ்லயும் வந்து டாப் லிஸ்ட்ல இருக்கிறதுனால இந்த ஸ்டாக்கை வந்து டெபினட்டா வந்து நம்ம போர்ட்போலியோல வந்து கன்சிடர் பண்ணணும். இந்த ஸ்டாக்கை மெயினா செலக்ட் பண்றதுக்கு இன்னும் ஒரு சில ரீசன்ஸும் இருக்கு. இப்ப பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து மெயினான பிளேயரா இருக்காங்க. இப்ப வந்து பேங்க் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் HDFC பேங்க் தான் வந்து நிஃப்டி பேங்க்ல வந்து 30%க்கு பக்கமா வந்து வெயிட்டேஜ் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ICICI வந்து ஒரு 23% வச்சிருக்காங்க, ஆக்சிஸ் 10% வச்சிருக்காங்க, SBI வந்து ஒரு 10%க்கு பக்கமா இருக்கு, கோட்டாக்கு 10% இருக்கு, இண்டஸ்இன்ட் பேங்க் வந்து ஒரு 6% வச்சிருக்காங்க. டெஃபினட்டா இந்த பேங்க்ஸ் எல்லாமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். இதுல வந்து ஹெவி வெயிட்டேஜா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா 1st placeல HDFC பேங்க் தான் இருக்கு. ஸோ HDFC பேங்க் மூவ் ஆச்சு அப்படின்னா பேங்க் இண்டெக்ஸ் வந்து அப்படியே மூவ் ஆகுது, நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்ப ரீசெண்டா வந்து இந்த மார்க்கெட்ல மண்டே டியூஸ்டே வந்து HDFC பேங்க் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால நிஃப்டி பேங்க் வந்து அப்படியே வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துச்சு, ஆல் டைம் ஹையையும் கிரியேட் பண்ணுச்சு. அதனால பாத்தீங்க அப்படின்னா பேங்க் இண்டெக்ஸும் சரி, அதே மாதிரி நம்மளோட நிஃப்டியும் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. HDFC பேங்க் பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 2021 இருந்து இப்ப வரைக்கும் ஒரு ரேட்ல வந்து டிஃபரன்ஸ் இல்லை.
அந்த டைம்லயே அதாவது பிப்ரவரி 2021லயே பாத்தீங்க அப்படின்னா 1500-1600 அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டில் நோ இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்ல, இன்னும் அதே அளவுக்கு தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரிட்டர்ன், அதாவது லாஸ்ட் 2 இயர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுத்துருக்கு. நியர்லி 25% மேல கொடுத்துருக்கு. எக்ஸாக்டா பாத்தீங்க அப்படின்னா 29.88% கொடுத்துருக்கு. இந்த 1 இயர்ல பாத்தீங்க அப்படின்னா 52-week ரேஞ்ச், அதாவது லோனு பாத்தீங்கன்னா 38,000 பாயிண்டா இருந்தது நிப்டி இண்டெக்ஸ் வந்து, இப்ப 47,000 பாயிண்டா இருக்கு. நல்ல ஒரு ஹியூஜான இம்ப்ரூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்கு. ஸோ 2 இயர்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நியர்லி 25-30% வரைக்கும் கொடுத்துருக்கு. ஆனா HDFC பேங்க் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. HDFC பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 30% பக்கம் வெயிட்டேஜ் இருந்தாலும் பர்ஃபார்ம் பண்ணாமே வந்து பேங்க் இண்டெக்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து HDFC பேங்க்கும் பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா பேங்க் இண்டெக்ஸ் வந்து உன்னா அப்பாடுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டெஃபினட்டா வந்து கூடிய சீக்கிரம் வந்து HDFC பேங்க் வந்து பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாமே இப்ப கிரியேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டலா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்ப மெர்ஜர் நடந்துச்சு HDFC பேங்க் HDFC லிமிட்டெடுக்கும். இந்த மெர்ஜர்ல பாத்தீங்கன்னா ஒரு சில பாசிட்டிவும் இருந்துச்சு, ஒரு சில நெகட்டிவும் இருந்துச்சு. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கிற வராக்கடன் இது எல்லாமே ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகும். அப்படி ஆகிறப்ப இதோட பேங்கோட க்ரோத் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இம்ப்ரூவ் ஆகும். இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பேங்க்ல ஃபண்டமெண்டலா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ இந்த ஸ்டாக் வந்து ரீசெண்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா இதோட ஆவரேஜ் பிஇ விட லோவா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நியர்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா 52-week லோல இருந்து இப்போ ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இவங்க வந்து வரப்போற குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் பெட்டரா கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இவ்வளவு நாள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் மாடல் இருந்துச்சு. இந்த மெர்ஜர் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இவங்களுக்கு இருந்த ஒரு சில ப்ராப்ளம் எல்லாமே இப்போ சால்வ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் 1-2 இயர்ஸ்ல வந்து இவங்க பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுத்து இன்னும் கம்பெனி வந்து ஃபாஸ்டா குரோ ஆகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இந்த மெர்ஜர் வந்து இந்த பேங்க்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா தான் இருக்கு. மெர்ஜர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய காஸ்ட் கட்டிங் எல்லாமே நடக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இவங்களோட பேலன்ஸ் ஷீட்டை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. HDFC பேங்க் பொறுத்த வரைக்கும் இதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து மேக்சிமம் டாமினா இருக்கிறது பாத்தீங்கன்னா FII தான் இருக்காங்க. FII வந்து பாத்தீங்கன்னா 52% இருக்கு. DIIT வந்து ஒரு 31% பக்கமா இருக்கு. பப்ளிக் ஒரு 17% இருக்கு. அதர்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கு. ஸோ இப்ப ரீசெண்டா மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா FII வந்து இப்ப பையிங் மோடுக்கு மாறி இருக்காங்க. லாஸ்ட் 2 வீக்ஸா வந்து அவங்க வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. FII இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வர ஆரம்பிச்சு அப்படின்னா HDFC பேங்க் வந்து டெஃபினட்டா வந்து இன்னும் வந்து பாசிட்டிவா குரோ ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ FII தான் வந்து இவங்க மெயின் ஷேர் ஹோல்டரா இருக்காங்க. HDFC பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஜனவரி பிப்ரவரி 2021லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து 1600 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1690-1700 அந்த ரேட்டுக்கு போயிட்டு ஜூன் ஜூலை இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா 2022 1300-1200 அந்த ரேட்டுக்கு போச்சு. நல்ல ஒரு ஹெவியான ஃபாலோ போச்சு. நம்ம 1300-1400 அந்த டைம்ல நிறைய டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணுவோம். டெஃபினட்டா வந்து இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுங்க. ரிட்டர்ன் பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி இப்ப இந்த ஸ்டாக் வந்து 1600 பிளஸ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து இன்னும் வந்து இது ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும், இமீடியட் ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னும் 1-2 இயர்ஸ்ல டெஃபினட்டா வந்து ஓரளவுக்கு அட்ராக்டிவான ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுக்கு உண்டான சூழ்நிலையும் இப்ப நிறைய இருக்கு. HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் இந்த பேங்கோட ஆவரேஜ் பிஇ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 27 இருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18-19 அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னுமே வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸில் தான் இருக்கு. இந்த ஸ்டாக்கோட லாஸ்ட் ஹிஸ்ட்ரி அதாவது 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஆவரேஜ் பிஇ வந்து 27 இருக்கு. இப்போ ரீசெண்டாக இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம HDFC பேங்க் காம்படேட்டராக இருக்க அதர் பேங்க்ஸையும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த பேங்கை பொறுத்த வரைக்கும் டாப் பிளேயர்ஸாக இருக்குது. இண்டஸ்இன்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஐசிசி பேங்க், HDFC பேங்க், கோட்டாக் மகேந்திரா இது எல்லாமே ப்ரைவேட் செக்டரில் டாப் பிளேயர்ஸாக இருக்காங்க. இது வந்து பிஇ ரேஷியோ பிரகாரம் நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். இண்டஸ்இன்ட் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா பிஇ வந்து 14 இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் வந்து 14.91 நியர்லி 15 இருக்குது. ஐசிசி பேங்க் வந்து 18 இருக்குது. அதேமாதிரி HDFC பேங்க் 18 இருக்குது. கோட்டாக் வந்து 21 இருக்குது. ஸோ கோட்டாக் பேங்க் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. மற்ற வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்இன்ட் பேங்க்கும் ஆக்சிஸ் பேங்க்கும் பிலோ 15 கீழே இருக்குது, அதாவது 14 இருக்குது. இந்த ரெண்டு பேங்க்குமே வந்து டெஃபினட்டாக வந்து நம்ம லாங் டைம் போர்ட்ஃபோலியோவுக்கு கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கை கம்பேர் பண்ணுறப்போ ஐசிசி பேங்க்கும் அதேமாதிரி HDFC பேங்க்கும் ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸில் தான் இருக்குது. இவங்க வந்து 18 தான் இருக்குது. ஸோ ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் அதாவது மார்க்கெட் கேபிட்டலைஸ் லீடிங் பிளேயராக இருக்க ஸ்டாக்ஸ் வந்து பிலோ 20 கீழே கிடைக்குது.
டெஃபினட்டாக வந்து இந்த ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணலாம். ஐசிஐசிஐ பேங்கை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து 18 இருக்கு, இண்டஸ்ட்ரி பிஎட் 13 இருக்கு, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஜீரோவாக இருக்கு. ஸோ ஐசிஐசிஐ பேங்கு ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஜீரோவாக இருக்கு. இதில் எஃப்ஐ ஹோல்டிங் தான் வந்து ஐசிஐசிஐ பொறுத்த வரைக்கும் 44 இருக்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல 52 இருக்கு, டிஐஏ பொறுத்த வரைக்கும் ஐசிஐசிஐ பேங்க்ல 45 இருக்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் 30 இருக்கு. மற்ற வகையில் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்கோட 52 வீக் ஹை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக தான் டச் ஆச்சு, 4 digits 1015 ரூபாயா மாறிச்சு. அதே லோ பார்த்தீங்க அப்படின்னா 796 ரூபாயா இருந்துச்சு. இவங்களோட டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 6.53. இந்த பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம கடனை பற்றி கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா இவங்க கடன் வாங்கி தான் கடன் கொடுக்குறாங்க. ஸோ அதனால வந்து டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ எல்லாத்துக்குமே ஜாஸ்தியாக இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் இதோட 52 வீக் ஹை பார்த்தீங்க அப்படின்னா 1757 ரூபாயா இருக்குது, லோ வந்து பார்த்தீங்கன்னா 1460 ரூபாயா இருக்குது. ஸோ இப்போ நம்ம இமீடியட்டாக நம்ம போர்ட்ஃபோலியோவில் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஐசிஐசிஐ பேங்க்கும் டெஃபினட்டாக வந்து கன்சிடர் பண்ணலாம். இது ரெண்டுமே ஓரளவுக்கு ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆக்சிஸ் பேங்கையும் இண்டஸ்இன்ட் பேங்கையும் கன்சிடர் பண்ணுங்கள். கோட்டாக் மகேந்திரா பேங்க் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, ஏதாச்சும் ஒரு வேல்யூஷனில் கரெக்ஷன் ஆகி பிலோ 20 கீழே இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக வந்து கோட்டாக் மகேந்திரா பேங்க்கு நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்க வேண்டிய ஸ்டாங்கில். ஏன்னா இந்தியன் பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் கோட்டாக் மகேந்திராவுக்கு தான் ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குது, நியர்லி 25% இருக்குது. இது எல்லா வகையிலையும் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கிற பேங்க்கு தான். ஸோ கோட்டாக் மகேந்திரா பேங்க்கும் நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் இருக்க வேண்டிய பேங்க்கு தான், கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறதுனால நம்ம வெயிட் பண்ணி பை பண்ணலாம். நீங்கள் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஐசிஐசிஐ பேங்க்கு நீங்கள் இப்போ இருக்கிற வேல்யூஷன் அப்படின்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் வந்து ஹெல்த்தியான ஒரு ஆவரேஜ் ரேட்டில் வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பை பண்ண முடியும். இப்போ பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து ஹோல்டிங்ஸ் வச்சுருக்கீங்களா, இல்லை ஐசிஐசிஐ பேங்க்கில் ஹோல்டிங்ஸ் வச்சுருக்கீங்களா, பேங்க் செக்டர்ஸில் வந்து ஹோல்டிங்ஸ் இருக்குது அப்படின்னா என்னென்ன ஸ்டாக்ஸில் நீங்கள் ஹோல்டிங்ஸ் வச்சுருக்கீங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும், அதனால் நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களாக ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.